நெல்லை மாநகராட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் முதற்கட்டமாக 22 பேர் போட்டியிட ஏற்பாடு நடந்து வருகிறது. வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர் நடிகர் கமலஹாசன் நெல்லையில் பிரச்சாரம் செய்கிறார். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் நெல்லையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, வரும் பிப்ரவரி 19 தேதி நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கட்சி பல்வேறு இடங்களில் தனித்து போட்டியிடுகிறது. நெல்லை மாநகராட்சி தேர்தலில் முதல் கட்டமாக 22 வார்டுகளில் போட்டியிட நிர்வாகிகள் தயாராகி வருகின்றனர். கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் நெல்லையில் ஒருநாள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவரது பயண தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். முன்னதாக நெல்லை மாநகராட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு 37 வார்டில் டி விஜயகுமார், 6 வார்டில் கே சுனில்குமார், 55 வார்டில் எல் பிலிப் மாணிக்கராஜ் ஆஸ்லி ஆகியோர் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பாளையமண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சார்பாக பாளையமண்டலத்தில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளோம். முதலாவதாக பாளையமண்டலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பெருமை எங்கள் மக்கள் நீதி மய்ய கட்சிதான். நாங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடி தலைவருக்கு சமர்ப்பிப்போம். நேர்மை வெல்லும், தர்மம் வெல்லும். நான் வந்து கேடிசி நகர் 37 வார்டில் நிற்கிறேன். அடுத்ததாக 6 வார்டு சுனில்குமார் அவர்கள் நகராட்சி செயலாளர் அவர்கள் 6 வார்டுக்கு நாமினேஷன் கேட்டிருக்காங்க. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.